ஹலோ ஹஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு வெராண்டரேஸ் நான் உங்கள் முத்துக்குமன் நம்ம மிஷன் நைன்டி நைன் அப்படின்னு சீரியஸில் டே வைஸ் ஒரு பிளான் வச்சு அதுக்கு மேத்தமாரி நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தாக்க டே த்ரீ நேத்தி டே டூவில் என்னென்ன பார்த்துருப்போனாக்கா நேத்தி ஒரு பார்ட்டியிலேருந்து கிராமர் பார்ட்டு பார்த்துருப்போம் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்லேருந்து அண்ட் ஒரு போயம் பார்த்துருப்போம் அதுக்கடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா ப்ரோஸ் பார்த்துருப்போம் ஸோ நேத்தி கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் அதுக்கான ஆன்சர் எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இன்றைக்கு என்ன அப்படின்னு பார்த்தாக்கா டே த்ரீ இந்த டே த்ரீல எது போக போகுது அப்படின்னு பார்த்தாக்க கிராமர்லேருந்து ஆர்டிகல்ஸ் அண்ட் போயம்லேருந்து த சீக்ரெட் ஆஃப் த மிஷின் அண்ட் இதுலேருந்து வந்து என்னாக்கா ப்ரோஸ்லேருந்து த லாஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம போகிற டாபிக் இந்த மூணு டாபிக் தான் ஸோ க்ளாஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி கிளாஸ் பார்க்காதவங்க எல்லாமே டே ஒன் டே டூ ரெண்டுமே போட்டிருக்கோம் அந்த டே ஒன் டே டூ பாருங்க அது மட்டும் இல்லாமல் ஷெட்யூல் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்னாக்க இந்த ஷெடியூல் நம்ம போகிற ஒரு இருபத்தஞ்சு நாளுக்கான ஷெட்யூல் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரி நம்ம கிளாஸ்க்கு போயிடலாமா யா எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிக்கலோடு தான் கொஷின் ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட்டு கொஷனை ஃபில் இந்த பிளாங்க்ஸ் வித் ஷூட்டபுள் ஆர்டிகல்ஸ் ஓகே ஆர்டிகல்னு இருக்குது சார் ஆர்டிகல்னாக்கா என்ன என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்ஸ் வரும் சரி ஓகே நான் போயிடலாம் நமக்கு இதுக்கு ஏற்ற மாதிரியான கொஷன் நம்ம ப்ளூ பிரிண்ட் அனாலிசிஸில் கூட பார்த்துருப்போம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கொஷின் எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துருந்தோம்னாக்கா ஆர்டிகல்லேருந்து ஒரு ரெண்டு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஆர்டிகலுங்கும் போது ஏ அண்ட் டி இங்கே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நோ ஆர்டிகல் இது நாலுமே வரும் சரி நம்ம கொஷின் வைஸே பார்த்துருவோம் ஹீ ரிட்டன்ட் ஆஃப்டர் டேஷ் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்

ஒரு சிங்குளர் நவுனுக்கு இல்லை சிங்குளர் அப்ஜெக்டுக்கு முன்னாடி தான் என்ன வர முடியும் அப்படின்னு பார்த்தாக்க ஏ இல்லை ஆன் வர முடியும் சிங்குளர் நவுனாக்கா ஏதோ சிங்குலராக இப்போ பேபி அப்படின்னு இருக்கும்போது ஹீஸ் ஏ பேபின்னு சொல்லுவோம் ஆனால் பேபிஸ்னு இருந்தால் ஏ பேபீஸ்ன்னு சொல்ல மாட்டோம் நல்லா தெரியுமாங்க அப்போ சிங்குளர் இருக்கிறதுக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தாக்க இந்த ஏ இல்லை ஆன் வர போகுது அப்படின்னு சொல்ல போகிறோம் அதுலேயும் குறிப்பாக ஆன் எங்க அப்படின்னு பார்த்தாக்க வவ்வல் சவுண்ட்ஸ் நீங்க வேணா எந்த புளூரல் ஃபார்ம் வேணாலும் சொல்லி பாருங்களேன் ஆர்டிகல் வச்சு சொல்ல முடியாது அந்த சொல்ல முடியாது அப்படி ஏதாவது சொல்ல முடியும் மாரி இருந்ததுனாக்கா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நானும் பாத்துக்கிறேன் நம்ம அதை வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் எப்போதுமே என்ன அப்படின்னு பாத்தா வவ்வல் சவுண்ட் சரி வவ்வல்ஸ்னாக்க என்ன ஏஇ ஐ ஓ யூ சார் ஏஇ ஐஓ யூனு இருந்தாவே அப்படியே நான் எடுத்து ஆன்னு போட்டுடலாமா ஏஇ ஐஓ யூனு இருந்தாக்கா ஆன் எடுத்து போடணும்னு கிடையாது ஏஇ ஐஓ யூ அந்த வவ்வல் சவுண்டு எங்கே வருதோ நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்க்கணும் சொல்லி பார்க்கணும் சொல்லி பார்க்கும்போது அந்த சவுண்டு எங்கே வருதோ அங்கே தான் ஆன் வரும் ஓகே சார் அப்போ ஏ ஏ ஆன் இது ரெண்டுத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தாக்க டெஃபினட் சாரி இன்டெஃபினட் ஆர்டிகல் இன்டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா தி இருக்கு தி வந்து என்ன அப்படின்னு பார்த்தாக்க டெஃபினட் ஆர்ட்டிக்கல் குறிப்பாக சொல்ல முடியும் எக்ஸாக்ட் சொல்ல முடியும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான் பாருங்களேன் ஹீ இஸ் இன் தி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறேன் எங்கே அந்த ஹாஸ்பிட்டல்லாம் அவன் இருக்கான் ஹீ இஸ் இன் த ஸ்கூல் அந்த ஸ்கூலில் இருக்கான் அப்போ அது ஸ்பெசி பண்ணுது ஸ்கூல்னு மொத்த ஸ்கூலில் சொல்லலை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தாக்க தி வரலாம் ஆன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தாக்க வவல் சவுண்ட் இருக்கும்போது வரும் ஏ அவங்க அப்படிங்கும் போதுனாக்க சிங்குளர் நவுனை நார்மலாக மீன் பண்ணும்போது வரும் நான் சொல்லலை ஹிஸ் அ பேபி அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரியான இடத்துல என்னன்னாக்கா சிங்குளர் நவுனுக்கு முன்னாடி தான் வரும் நடந்துச்சுக்கோங்க எப்போதுமே ஆர்டிக்கல் என்னன்னாக்கா நன் இல்லை அப்ஜெக்டிவ்க்கு முன்னாடி தான் வரும் சில பேர் வேர்புக்கு முன்னாடி டேஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ஹீஸ் எ வாக்கு ஹீஸ் டாக் அப்படி அதுக்கு வரவே வராது அங்கே எல்லாமே நோ ஆர்ட்டிகல் தான் அப்படி ஒரு சென்டென்ஸே ஃபார்ம் பண்ண முடியாது அது நமக்கு ஸோ நம்ம நேரக்டாக கொஷினுக்கு போயிடுவோம்

கான்ஸனென்ட்டாக இருந்தாலும் நம்ம என்ன ஏ போடலாமா அப்படின்னு பார்த்தா போட முடியாது ஏன் போட முடியாது அப்படின்னு பார்த்தாக்க நம்ம அதை சொல்லி பார்க்கும்போது ப்ரொனௌன்ஸ் பண்ணும்போது வர சவுண்ட் நமக்கு என்ன இருக்குன்னாக்க வௌவல் சவுண்டில் இருக்குது ஸோ அந்த ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட் கொஷின் நமக்கு ஃபஸ்ட் கொஷின்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா ஏ ஹி ரிட்டன் ஆஃப்டர் அன் ஆர் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கு ஆன்சர் ஸோ செகண்ட் கொஷின் போயிடலாமா டேஷ் மேன் இஸ் மார்ட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஆப்ஷன் ஏ ஏ ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி தி ஆப்ஷன் டி நோ ஆர்டிக்கல்

எப்போதுமே ஒரு உண்மையான இது இது ஒரு ட்ரூத் மாற்ற முடியாது கண்டிப்பாக மனுதான பிறந்தாக்கா என்ன தான் ஆகணும் அப்படின்னாக்கா இறந்து போய் தான் ஆகணும் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தான் இதில் என்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னாக்கா ஏ அண்ட் டி நோ ஆர்ட்டிகல் அப்படின்னு இருக்கு நம்ம ஷூட் பண்ணி பார்ப்போம்மா ஒவ்வொரு ஆர்டிக்கலாக போட்டு பார்ப்போமா ஃபர்ஸ்ட் ஏ மேன் இஸ் மார்ட்டல் அப்படின்னு சொல்லி ஏ மேன் அப்படிங்கிற இந்த சிங்குலராக ஓராள குறிக்கிறதா இல்லை அப்போ இது வாய்ப்பே இல்லை ஆன் மேன் இஸ் மார்ட்டல் சான்ஸே இல்லை இப்போஸ் மார்டல் அப்படின்னு சொல்லாமா இல்லை நோ ஆர்டிகல் ஒரு ரூல் இருக்கு நோ ஆர்டிகலுக்கு என்ன அப்படின்னு யூனிவர்சல் ட்ரூத் இது மாதிரி தான் இருக்கு பாத்தீங்களா அப்போ வரும்போது எல்லாமே நமக்கு அங்கே ஆர்டிக்கல் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க நோ சொன்னாக்க இங்கே சொல்ல ஓகேவா இங்க வந்து சொல்லலிஸ் உண்மை தானே சார் அது வந்து கரெக்டாக தானே இருக்கு அப்படின்னாலும் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஒரு பர்சனையோ ஒரு கம்யூனிட்டியோ குறிப்பிடப்படல அதனால தான் இது இன்னொன்று என்னென்னாக்க ட்ரூத் இதுமாரி தான் இருக்கும்போது உண்மையான விஷயம் யூனிவர்சலாக உள்ளது யூனிவர்சலாக இதுமாரி தான் இருக்கும்போது நம்ம அங்கே ஆர்டிக்கல் வந்து வருமா அப்படின்னு பார்த்தா ப்ரிவில் பார்த்தாக்க ஆர்டிக்கல் வராது ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நோ ஆர்டிக்கல் ஸோ அடுத்த கொஷின் போயிடலாம் ஐ வென்ட் டு டேஷ் ஏர்போர்ட் டு கேட்ச் எ ஃபிளைட் டு டெல்லி ஓகே ஐ வென் டு டேஷ் ஏர்போர்ட் டு கேட்சின் டெல்லி நம்ம சொன்னோம் நம்ம இன்னும் ஆர்டிக்கல ஃபுல்லா பாக்கல ஃபுல்லா பாக்கிறதுக்கான செஷன்ஸ் தான் இருக்கு கண்டிப்பா கொண்டு போவோம் கிராமருக்குன்னு மட்டுமே கண்டிப்பா கொண்டு போவோம் இப்ப என்னன்னா நம்ம பிளான்ல ஸ்டிக் பண்ணி அதை உங்களுக்கு ரிவிஷனா கொண்டு போறதுக்காக கொண்டு போறேன் இன்னும் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க சார் முன்னாடியே குயிக்காக ஒரு சம்மரி மாதிரி எனக்கு கொடுத்துட்டு ஆரம்பிங்கன்னு கண்டிப்பாக பண்ணலாம் பட் டைம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த டைம் குள்ளார முடிக்கிறதுக்காக தான் அதை தனி செஷனாக நம்ம கொண்டு போகிறதுக்கு கொண்டு போகலாம் மேரத்தானில் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகலாம் கிளாஸஸாகவே நம்ம கொண்டு போவோம் லைவ் கிளாஸஸில் வந்து தனியாகவே ப்ரோஸு போயம்ஸ் இது எல்லாத்துக்குமே போயம் இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா தனி கிளாஸஸாக கொண்டு போவோம் ஈவன் கிராமருக்கும் முக்கியமான ரூல் எல்லாத்துக்குமே முக்கியமான ரூல் இல்ல நம்ம முக்கியமான எல்லா கிராமர் பார்ட்டியுமே நம்ம என்ன அப்படின்னா ஷார்ட் பேஸ்ட்ல கொஷின் பேஸ்ட்ல கான்செப்ட் பேஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிச்சு நம்ம கொண்டுட்டு போவோம் சோ இப்போ இந்த கொஸ்டின் இருக்கு ஐ வென்ட்டு டேஷ் ஏர் போர்ட்டு கேச் ஃபிளைட் டு டெல்லி அப்படின்னு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் சி டி ஆப்ஷன் டி நோ ஆர்டிக்கல் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி பார்ப்போமே ஐ வென் டு ஏர்போர்ட் வருமா நான் சொன்னேன் ஏஆண்ட்னாவே நான் இன்டெஃபினட் சிங்குலரா இருக்கணும் ஏர்போர்ட் சிங்குலர் தானே சார் ஆனால் குறிப்பிட்டு சொல்ல முடியுதா ஏதோ ஒரு ஏர்போர்டுக்கு அப்போனா இல்ல ஆன் ஏர்போர்ட் ஐ வென் டூ சார் ஏஐஓயூ இருக்குது ஏ இருக்கு அப்போ ஆன் போட்டுடலாமா இல்லை ஏன் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இது தோ ஒவ்வளாக இருந்தாலும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம் டெஃபினட்டாக சொல்கிறோம் ஐ வென் டு த ஏர்போர்ட் டு கேட்ச் ஏ ஃப்ளைட் டு டெல்லி நான் அந்த ஏர்போர்ட்டுக்கு போனேன் எதுக்காகனாக்க டெல்லிக்கு ஃப்ளைட் பிடிக்கும் அப்போ சர்ட்டனிட்டி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் சொல்ல முடியுது அப்படி இருக்கும்போது நமக்கு என்னதான் வரும் அப்படின்னு பார்த்தாக்க தீ வரும் அன்சர்டனிட்டி இன்டெஃபினட்டாக சொல்லும்போது தான் என்ன அப்படின்னாக்க இந்த ஏ இல்லை ஆன் வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஐ வென் டூ அன் ஏர்போர்ட் டு கேச் ஏ ஃபிளைட் டு டெல்லி நான் ஓர் இந்த ஏக்கு ஆனுக்குமே இவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஒரு ஓர் அப்படிம்பாங்க தமிழில் ஏனா ஒரு ஆன்னாக்க ஓர் அப்படிம்பாங்க நீங்கள் சொல்லி பாருங்களா தமிழில் ஐ வென் டு நான் ஓர் ஏர்போர்ட்டிற்கு சென்றிருந்தேன் ஒரு ஓர் விமான நிலையத்துக்கு சென்றிருந்தேன் அவள் வராது ஐ ஒன் டு வென் டு ஒன் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியாது இங்கே என்னென்ன ஸ்பெசிஃபிக்கலாக சொல்லும் போது என்ன வருது அப்படின்னு பார்த்தாக்கா த அப்படிங்கிறது வருது ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் தி அப்படிங்கிறது வருது நெக்ஸ்ட் கொஷின் ஆ பிரபாகர் இஸ் டேஷ் எஸ்பி அப்படின்ட்டு ஏஎஸ்பி ஆன் எஸ்பி டிஎஸ்பி நோ ஆர்டிக்கல் பிரபாகரிஸ் இஸ் எஸ்பி அப்படின்னு சொல்லாமா இல்லை நோ ஆர்டிகல் வராதுக்கு வாய்ப்பில்லை ஏ அப்படின்னாக்க ஒரு ஆன்சர் இருக்குது அதனாலேயே வரலாம் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் செக் பண்ணுவோம் பிரபாகர் இஸ் எஸ்பி இங்கே பாரு எஸ்பி அப்படின்னு தான் இருக்குது சார் எஸ் வந்து கான்சனன்ட் தான் ஸோ ஏ போட்டுடலாமா பிரபாகர் எஸ்பி அப்படின்னாக்கா கிடையாது எஸ்பி தமிழில் சும்மா எழுதி பாருங்களேன் ஏ எஸ் இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் உங்களுக்கு தெரியவே இல்லை சார் நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு புரிய மாட்டேங்குது எங்கே ஏ எங்கே ஆன் போடணுங்கிறது எனக்கு இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு தான் இருக்குது சில இதில் பாருங்கள் எம்எல்ஏ எம்பின்னு இருக்கும்போது ஆன் போடுறீங்க யூனிவர்சிட்டிக்கு இல்லைங்கிறீங்க யூரோப்பியனுக்கு ஒரு மாதிரி சொல்கிறீங்க இது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்கன்னாக்கா தமிழில் எழுதிருங்க ரொம்ப ஈஸி இந்த எஸ்பிங்கிறத தமிழ் எழுதி பாருங்க எஸ்பின்ட்டு இந்த ஏ அப்படிங்கிறது உயிரெழுத்து என்னடா இங்கிலீஷில் வந்து தமிழ் கிளாஸ் இருக்கானே அப்படின்னு பார்க்காதீங்க ஈஸியாக நம்ம ஞாபகம் வைக்கிறதுக்காக தான் ஏ அப்படிங்கிறது என்னன்னாக்கா உயிரெழுத்து ஆனா ஆனாவனா இருக்கெல்லாம் நமக்கு உயிரெழுத்துனா அந்த இதில் ஏன்னு வருது இது மாதிரி எங்கெங்க தான் உயிரெழுத்து வருதோ ஓகேவா அந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி எல்லாமே என்னதான் வரணும் அப்படின்னாக்க ஆன் தான் வரணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதா ஒரு சின்ன க்ளூ தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க பிரபாகர் இஸ் டேஷ் எஸ்பி அப்படின்ட்டு ஏ இஸ் அப்படின்னு தமிழ் எழுதுறேன் அப்போ ஏ வருது ஆன் அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னாக்க ஆன் பிரபார் இஸ் த எஸ்பின்னு சொல்லாமா டெஃபினட்டாக தானே சார் இருக்குது அப்படின்ட்டு இங்கே ஒரு பிரபாரன் ஒரு இல்லை பிரபாரன் ஓர் எஸ்பி சூப்பர்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு கண்காணிப்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் காவல்துறை கண்காணிப்பாளர் அதான எஸ்பி

இப்போ ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது யூ இருக்கு இது வந்து என்ன உயிர் வருதா இல்லை இது எனக்கு உயிர்மை எழுத்துன்னு சொல்லுவாங்க ரொம்ப தமிழ் வேணா நமக்கு யூன்னு இருக்கு ஆனால் ஆனால் அந்த வரிசையில் வரவே இல்லை ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஆன் எஸ்டே சாரி 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 ஏ தான் சாரி 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 இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு எஸ்டடே எ யூரோப்பியன்

ஆப்ஷன் பி டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் நைன்டீன் நைட் சிக்ஸ்டி ஃபைவ் ஆப்ஷன் சி தேர்ட்டி டிசம்பர் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆப்ஷன் டி டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ருத்யார்கிப்ளிங் பற்றி நம்ம நிறைய பார்க்க போகிறோம் பின்னாடி எல்லாமே நமக்கு இருக்குது நான் சொன்ன மாதிரி தான் எப்போதுமே நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போறோனாக்க கிளாஸ்க்கு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு மைண்ட் மேப் மாரி அந்த போய்ட்டை பற்றி நம்ம கொடுத்துருப்போம் ஆத்தர் பற்றியோ இல்லை அந்த இது பற்றி உள்ளது அதாவது ப்ரோஸில் உள்ளதுக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னன்னா பின்னடி வைக்கிறோம் ஸோ இன்றைக்கும் நமக்கு கண்டிப்பாக ருத்யார் கிபிளிங் பற்றி இருக்குது இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா தேர்ட்டி டிசம்பர் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு இந்தியன் பான் பிரிட்டிஷ் தான் இவர் ஆக்சுவலாக தேர்ட்டி டிசம்பர் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல தான் இவர் என்ன அப்படின்னாக்க பிறக்கிறார் எங்கே பிறந்தார்னாக்கா இந்தியாவில் பிறந்தவர் தான் அவர் ஆனால் தேர்ட்டி டிசம்பர் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர் இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஆ வென் ருத்தியார் கிப்ளிங் பாட் நோபல் பிரைஸ் நோபல் பிரைஸ் லிட்ரேச்சருக்காக இவருக்கு கிடச்சிருக்கும் எப்போ வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ ருத்தியார் கிப்ளிங் வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாரு அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் ஏ நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் ஆப்ஷன் பி எயிட்டீன் நைன்ட்டி ஃபோர் ஆப்ஷன் சி நைடீன் நாட் செவன் ஆப்ஷன் டி எயிட்டின் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு எயிட்டின் சிக்ஸ்டி ஃபைவ் தான் புறந்துருந்தாரு ஸோ இந்த கொஸ்டினிக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க அவர் நோபல் பிரைஸ் வாங்கினது நைன்டீன் நாட் செவன் இதுவும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே அந்த போய முடிஞ்சதுக்கப்புறம் பின்ன கீழேயே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தா போய்ட் பற்றி கொடுத்துருக்காங்க தெளிவாக இருக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் நீங்கள் படிச்சீங்கன்னாக்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாயிண்ட் தான் இருக்கும் பட் அது எல்லாமே கொஷின் ஏரியா சொல்லுவோம் எந்த அளவுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு அப்ரிசியேஷன் கொஷின் முக்கியமோ அதே அளவுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தாக்க போய்ட் பற்றி அப்படிங்கிற கொஷின் வந்து ரொம்ப முக்கியம் அவரோட இயர் வச்சு கேட்கலாம் நான் ஏற்கனவே சமையல் அவரோட ஒர்க்ஸ் வச்சு லிட்ரேச்சர் லிட்ரேர் ஒர்க் வச்சு கேட்கலாம் இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்குறதுக்கான ஸ்கோப் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தாக்க போயிட்ஸ் பற்றி இருக்குது ஸோ அதுவும் கண்டிப்பாக விட்டாமல் படிச்சுருங்க ஸோ நெக்ஸ்ட் போகலாம் யா ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த கிவன் லைன்

அதாவது நம்ம கண்கள்லேருந்து சொர்க்கத்தையே மறைக்கிற அளவுக்கு என்னால் ஸ்மோக் வந்து நாங்கள் வெளியில் விடுறோம் அப்படிங்கிற தோ அவர் ஸ்மோக் மே எங்களோட நாங்கள் வெளியிடற புகை வந்து ஹெவன் ஹெவன்னாக்க என்ன சொர்க்கம் அந்ததே மறைக்கிற அளவுக்கு இருக்கும் உங்கள் கண்ணுலேருந்து அப்படின்ட்டு நார்மலாக நம்ம கண்ணால சொர்க்கத்தை பார்க்க முடியுமா கண்டிப்பாக பார்க்க முடியாது இது என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஒரு எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருக்காங்க இது வந்து அப்போ ஹைப்பர் போல் அப்படின்றலாமா சரி ஹைப்பர் போல் அப்போ கானோடேஷன் என்ன சார் கானோட்டேஷனாலும் ஹைப்பர் போல்னாலும் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க எக்ஸ்ட்ராவாக அதாவது ரொம்ப எலிவேட் பண்ணி சொல்றது மிகைப்படுத்தி சொல்றது தெரியுமா எப்படி தெரியுமா அப்படி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இது இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் நம்ம சாரி எயித்து கொஸ்டினுக்கு என்னன்னா இது ரெண்டுமே நமக்கு ஆன்சராக வரும் ஸோ ஆப்ஷன் என்னன்னாக்கா போத் ஏ அண்ட் பி நல்லா தெரியும் சிம்பிளிக்காக இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை இங்கே எங்கேயாவது லைக்கோ ஆசுங்கிற வார்த்தையோ இருக்கா இந்த சென்டென்ஸில் இல்லவே இல்லை அப்ப இது கிடையவே கிடையாது நமக்கு தெரிஞ்சிச்சு அப்போ இருக்க இன்னொரு ரெண்டு ஆப்ஷன் என்னாக்கா காவன்டேஷனும் ஹைப்பர் போல் தான் ஹைப்பர் போல்வா காண்டேஷனாவே என்ன அப்படின்னு பார்த்தா எக்ஸ்ட்ராவாக சொல்கிறது எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்றது எக்ஸ்ட்ராவா சொல்றதுங்கிறத விட எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்றது மிகைப்படுத்துறது ரொம்ப அதிகமா மிகைப்படுத்துறது நீங்க பாருங்க நாங்க வெளியிடும் புகை வந்து அதாவது சொர்க்கத்தையே மறைக்கிற மாதிரி இருக்கும் உங்க கண்ணால பார்க்க முடியாது சொர்க்கத்தையே அந்த அளவுக்கு மறைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியான உண்மையாவே ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல அது ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றதுனால தட் கம்ஸ் அண்டர் கான்டேஷன் அண்ட் ஹைப்பர் போல் சோ ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் எயிட் இஸ் போத் ஏ அண்ட் பி சோ நைன்த் கொஸ்டின் திருப்பி ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வி கேன் சி அண்ட் ஹியர் அண்ட் கவுண்ட் அண்ட் ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன ஃபிகரா ஸ்பீச் என்ன வி கேன் சி பார்க்க முடியும் கேட்க முடியும் என்ன முடியும் படிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க சாரி படிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க எழுத முடியும் சோ இதுக்கு என்ன வரும் அப்படின்ட்டு இமேக்ரி ஹைப்பர் போல் சிம்பிலி மெட்டபர் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி புதுசு புதுசாக டெய்லி ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு ஆப்ஷன் அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா புதுசான பார்த்துட்டு இருக்கோம் மெட்டஃபர் சிமிலி தான் நமக்கு தெரியும் இங்கே எங்கேயாவது ஆசோ லைக்கோ இருக்கா இல்லை தான் கம்பேர் பண்ணப்பட்டிருக்கா இல்லை வி கேன் சி ஹியர் கவுண்ட் ரீட் அண்ட் ரைட் அப்படிங்கிறதுல எங்கே கம்பேர் பண்ணப்பட்டிருக்கா இல்லை ஸோ இது ரெண்டுத்தையும் டேரக்டாக இல்லைன்னு சொல்லிடலாம் ஹைப்பர் போல் ரொம்ப எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்களா சார் இது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட் எக்ஸ்ட்ராங்கிறதோட எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லியிருக்காங்களா எழுத முடியும் படிக்கும் இதெல்லாம் செய்யக்கூடிய ஆக்ஷன் தான் ஆனால் மிஷின் செய்ய முடியுமா இங்கே விவிங்கிறதா என்னென்னக்கா மிஷின் மிஷின் செய்ய முடியுமா அப்படிங்கிறது வேறு ஸோ இப்படி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்துமே வீ கேன் சி ஹியர் கவுண்ட் ரீட் ரைட் இதெல்லாம் யாரோட ஆட்ரிபியூட் ஒரு ஹியூமனோட ஆட்ரிபியூட் ஹியூமனோட அட்ரிபியூட் வந்து ஒரு நான் லிவிங் திங்க் இருந்தாக்கா அது என்னன்னு சொல்லியிருப்போம் நம்ம பேர் அப்படின்னு சொல்லியிருப்போம் இங்க ஆனால் பேர்சனிஃபிகேஷன் ஆப்ஷன் இல்லை இது பேர்சனிஃபிகேஷன் கொடுத்துடலாமா கொடுக்கலாம் பட் ஆனால் இந்த சமயத்துல நம்மளால கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னாக்க இமாகிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு சரி பர்ஸ்ட் இமக்ரி என்ன தெரிஞ்சுப்போம் ஹியூமனோட சென்ஸ் இருக்கு தெரியுமா அந்த சென்ஸ் ரிலேட் பண்ணி வருது பாக்குறது கேட்கறது இது எல்லாமே யாரோட சென்ஸ்ல உள்ளது அப்படின்னு பார்த்தா ஹியூமனோட சென்ஸ் அந்த மாதிரி சென்சை மீன் பண்ணி வந்ததுன்னா இமேகிரி ரொம்ப முக்கியமானது நம்ம போயிருக்கே ஒரு இமாகிரி உள்ள ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தா இந்த இதுதான் வீ கேன் சி ஹியர் கவுண்ட் ரீட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமனோட அஞ்சு சென்ஸ்ல ஏதாவது சென்ஸை பற்றி ரிலேட் பண்ணி வந்து ஒரே லைன்ல அது இமாகிரின்னு சொல்லுவோம் இந்த பேர்சன்ஃபிகேஷன் இல்ல இருந்திருந்தாலுமே நம்ம யாருக்கு தான் பிரியாரிட்டி கொடுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இருந்திருந்தாலுமே நம்ம யாருக்கு தான் கொடுக்கணும் இமாகிரி பேர்சன்விகேஷனுக்கு வித்தியாசம் தான் பேர்சன் நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தாக்க ஹியூமனோட ஆட்டிடியூட்ஸ் ஏதாவது குவாலிட்டி ஏதாவது வந்து ஒரு நான் லிவிங் திங்ஸ் இருந்ததுனாக்கா அது என்ன அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தாக்க பெர்சனல் சொல்கிறோம் இங்கேயும் பார்த்தா சி ஹியர் கவுண்ட்டு ரீடு ரைட் அப்படிங்கிறத ஹியூமனோட நேச்சர் குவாலிட்டி மாதிரி தானே இருக்குது ஹியூமன் பண்ண முடியுமாரி தான் இருக்கு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறோம் அன்றைக்கி ஒரு போதில் வந்து இந்த ஃபியூச்சர் வெயில்ஸ்னு இருந்தது மூடப்பட்டிருக்கு அது வந்து கிளாத் மாரி கிளாத் மாரி உள்ளது எல்லாமே இப்போ இவங்களுக்கு உள்ளது தானே சொன்னீங்க பர்சனிஃபிகேஷன் தானே சொன்னீங்க மனிதனோட குவாலிட்டி அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இங்கே ஏன் அப்படி அந்த எக்ஸெப்ஷன் வருது அப்படிங்கிறதுக்கான காரணம் நமக்கு தெளிவாகவே இருக்கும் புக்கில் இமாக்ரி அப்படின்னாவே என்ன அப்படின்னு பார்த்தாக்க

ரீடர் என்றைக்குமே ஸ்பீக்கராக இருக்க முடியாது ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது ரீடர் ஆல்வேஸ் அ லிசனர் நம்ம வந்து போயது என்ன தான் பண்ண முடியும் கேட்டுட்டு அதனால் நம்ம லிசனராக தான் இருக்க முடியும் சரி அதுக்கடுத்து போய்ட்டு போய்ட்டு வந்து ஸ்பீக்கர்ட்டை சொல்லிடலாமா சரி சொல்லலாமா என்னென்னு பார்ப்போம் சில்ட்ரன் அப்படின்னு சொல்கிறாங்க சில்ட்ரன் எங்கேயாவது இருக்கா இல்லை அங்கே வந்து சில்ட்ரன்னு சொல்லிவிட்டு அந்த இதில் ஒரு லைன் இருக்கும் அது என்ன நம்ம அப்ரிசியேஷனில் பார்க்கலாம் இருக்குது பின்னாடி கொஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் சில்ட்ரன் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னாக்க குழந்தைகள் மாதிரி நாங்கள் அந்த ஓர்பெட்லேருந்து எடுக்கப்பட்டவங்க குழந்தைகள் மாதிரி அப்படின்னு தான் சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் வந்துட்டு இருக்கோம் இது எல்லாத்தையுமே அங்கே டேக்கன் ஃப்ரம் த ஓர் பெட் வி கேன் புல் அதுமாரி நிறைய வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குதுல நான் வீ சொன்னேன் ரீடு ரைட்டு கவுண்ட்டு அது எல்லாமே சி இதெல்லாம் வந்தது எல்லாமே வி விங்குறது யார்னா மிஷின் இந்த போயத்தில் மிஷின் பேசுகிற மாதிரி தான் யார் எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா ருத்யாட் கப்ளிங் எழுதியிருப்பாரு ஸோ த ஸ்பீக்கர் ஆஃப் தோயம் ஆஃப் த மிஷினோட ஸ்பீக்கர் யார் அப்படின்னு கேட்டாக்க அந்த போயத்தோட ஸ்பீக்கர் யாருன்னு கேட்டாக்க யார் மிஷின்ஸ் இதே ஸ்கூல் ரோட்டில் போயம் கேட்டாங்க நீ அங்க தான் போனோம் போயிட்டு தான் அங்க வந்து ருத்தியார் இங்க வந்து போய் பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் யாரு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க நல்லா தெரிஞ்சவங்க கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க ஸ்பீக்கர் யாருனாக்க மிஷின் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் லெவன்த் கொஸ்டின் பேசுற கொடுக்கப்பட்ட லைனை சொல்லணும் லைனும் இட் வில் வேனிஷ் அந்த ஸ்டார்ஸ் வில் ஷைன் அகைன் வாட் ஸ்மோக் மே ஹைட் ஃப்ரம் யூர் ஐஸ் உங்கள் கண்கள்லேருந்து எது நம்ம எல் ஆல்ரெடி பார்த்துலேருந்து தான் என்னோட நான் வெளியிடற புகை வந்து உங்கள் கண்களை வந்து இதிலே மறைக்கும் அதாவது நீங்கள் சொர்க்கத்தையே பார்க்க முடியாத அளவுக்கு மறைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த இடத்துல ஹைப்பர் போல் காமன்ட்ரேஷன் சொல்லியிருந்தோம் இங்கே கேட்குற கொஸ்டினே வேற இங்கே டேரெக்டாக அப்ரிசியேஷன் கொஸ்டின் கேட்கறாங்க இட் வில் வேனிஷ் அந்த ஸ்டார் வில் ஷைன் அகெட் அந்த புகை போனதுக்கு அப்புறம் திருப்பி என்ன தெரியும் அப்படின்னாக்க ஸ்டார்ஸ் நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்து நல்ல மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே இருக்க கொஸ்டின் என்ன மிஷின் எதை எமிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயில் ஸ்மோக் வாட்டர் கூல் இது நாலுமே என்ன இருக்கும் அப்படின்னாக்கா கோயம்பில் இருக்கும் ஆயில் வாட்டர் ஸ்மோக்கு கோல் அப்படிங்கிற இந்த நாலு வேர்ட்ஸ்மே போயம்பில் நீங்க பாத்தீங்கன்னாக்க இருக்கும் பட் இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னாக்கா ஸ்மோக்கு எப்படி சொல்றோம் அப்படின்னாக்க இங்க ஸ்மோக்க தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க வெளியிடுது அதனால தான் என்னன்னாக்கா ஹெவனை மறைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஆயில் வாட்டர் கோல் தான் எங்க சார் கோயம்பில் இருக்குன்னு சொன்னீங்க ஆமா கண்டிப்பா இருக்கும் என்ன அப்படின்னாக்க நாங்க மிஷின் தான் எங்களுக்கு என்ன தேவை நாங்கள் என்ன கேட்கறோம் உங்கள்கிட்ட ரன் கோல் வாட்டர் ஆயில் இதெல்லாம் தான் கேட்கறோம் அப்படின்னு சொல்லி இருக்கும் ஸோ இந்த கொஷின்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஸ்மோக்கு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் சூஸ் த அப்ராட் சினானி ஃபார் தர்டு ஆ டெய்லி நம்ம ஒரு சின்னானியும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த ரிலேட்டடாக உள்ளதில் நம்ம போயம் ரிலேட் போயமுக்கு கீழே உள்ளதான் நம்ம டெய்லி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் நமக்கு பின்னாடி கிளாசரி இருக்குது கிளாஸரியில் இன்னும் நூறு சினானியம் தான் இல்லை டெய்லி பேசிஸில் நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு திருக்குறள் எப்படி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெய்லி வந்து திருக்குறள் படிக்கிறாங்களோ அதேமாதிரி நீங்கள் ஒரு சினாமிஸ் மட்டும் டெய்லி ஒரு ஃபைவ் டு டென் இன்னைக்கு நம்ம கிளாஸ் பார்க்குறீங்களா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷன் பார்க்குறோமா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன சரிங்க அப்படின்னாக்க நீங்கள் போய் பாருங்கள் என்ன அப்படின்னாக்க என்னென்ன இருக்குது பின்னாடி கிளாஸரியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அந்த கிளாஸரியில் உள்ள சினானியம் எல்லாம் எடுங்க நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் இதில் கொஷின்ஸாக கேளுங்க இதில் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நான் திருப்பி சொல்கிறதா டிஸ்கஷன் பண்ணலாம் எல்லாருக்குமே அது என்னன்னாக்க ஒரு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஆக்டிவிட்டி மாரி இருக்கும் எல்லாருமே கொஸ்டின் கேட்டு பண்ணிட்டு இருக்கிறதுல ஸோ இந்த கொஸ்டின் ஹால் ஹாலோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏ அண்டர்ஸ்டாண்ட் ஆப்ஷன் பி பீட்டன் ஆப்ஷன் சி புல் ஆப்ஷன் டி டிஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் அப்படினாவே என்னன்னாக்கா ட்ராக் பண்ணுறது புல் பண்ணுறது இழுக்குறது அப்படின்னு போச்சு ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா புல் நான் தான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம கிளாசரியிலே இருக்கு பின்னாடியே தான் இருக்குது ஸோ படிங்க டெய்லி பேசிஸில் ஒரு அஞ்சு அஞ்சு மீனிங்ஸ் படிக்க ஆரம்பித்தாவே போதும் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் ரொம்ப அதிகமாக தான் இல்லை ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம தனியாக சினானிம் சாண்டானிம்ஸ்க்குனு ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம் டே டுவெண்ட்டி டீ டுவெண்ட்டி டூன்னு நினைக்கிறேன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாமே அப்போ நம்ம கண்டிப்பாக கொண்டு போகலாம் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வென் ருத்தியார் கிப்ளிங் ரிட்டன் டு இந்தியா ஃப்ரம் இங்கிலாண்டு யா நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்தியன் பான் இங்கிலாந்து தான் அவர் இந்தியாவில் பிறந்திருப்பாரு இங்கிலாந்து போயிருப்பாரு ஆனால் திருப்பி என்ன வருவார் அப்படின்னு பார்த்தாக்க இந்தியாவுக்கே வருவார் அது எதுக்காக என்ன அப்படிங்கிறதா பின்னாடி பார்ப்போம் ஏன்னா பின்னாடி நமக்கு இருக்கு ஸோ இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படி பார்ப்போம் எயிட்டீன் எயிட்டி ஃபைவ் எயிட்டீன் எயிட்டி செவன் எயிட்டீன் எயிட்டி டூ எயிட்டின் எயிட்டி ஒன் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா எயிட்டீன் எயிட்டி டூ எயிட்டீன் எயிட்டி டூல அவர் திருப்பி இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆயிடுறாரு ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா வாட் இஸ் த நேம் ஆஃப் த டீச்சர் இந்த லாஸ்ட் லெசன் த லாஸ்ட் லெசன் யா ப்ரோஸ்லேருந்து வர ஆரம்பிச்சிருச்சு ப்ரோஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தா த லாஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும் இந்த லெசன் என்ன அப்படின்னு பார்க்க ஃப்ரெஞ்சுக்கும் ப்ரஷ்யாவுக்கும் நடந்த ஒரு வார் பேஸ்டில் உள்ளதில் என்னென்ன சஃபர் ஆகுறாங்க ஃப்ரான்ஸ் என்ன சஃபர் ஆகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லப்படுது அவங்க கல்ச்சராகவோ இல்லை மொழி ரீதியாக லாங்குவேஜுக்களவோ எப்படி பிரச்சினையை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸாக கொடுத்துருப்பாங்க அதுதான் இந்த லாஸ்ட் லெசன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிளாஸஸ் தனியாக இதுக்குன்ட்டு நான் கொண்டு போகிறேன் அது எதிர் லைவ்லையோ இல்லை ரெக்கார்ட்லேயோ நம்ம இதுக்குன்னு தனியாக ஒரு செஷன் மாரி கொண்டு போவோம் ப்ரோஸு போயம் எல்லாத்துக்குமே ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்னாக்கா ஏ ஹேமல் ஆப்ஷன் பி பிஸ்மார்க் ஆப்ஷன் சி ஹாசர் ஆப்ஷன் டி அல்சாக் அப்படிங்கிற அல்சாக்குங்கிறது ஆக்சுவலாக ப்ளேஸ் இது ஹியூமனே கிடையாது ஸோ அது கிடையாது பிஸ்மார்க் தான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க நான் கொஷ்டின் இப்போ நம்ம இதுமாரி ரிவல் பண்ணல டேரக்டாக ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் ஹேமல் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர் ஹாசர் யார் அப்படின்னாக்கா ஒரு ரோல் மேயர் அவர் பிஸ்மார்க் பற்றி நான் இதுமாரி ரிவல் பண்ணலப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஹேமல் தான் என்ன இருப்பார் அப்படின்னு பார்த்தாக்க டீச்சராக இருப்பார் இந்த லாஸ்ட் லெசன் ப்ரோஸ் பொறுத்த துரைக்கும் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஹூ ரோட் த ப்ரோஸ் த லாஸ்ட் லெசன் லாஸ்ட் லெசனுங்கிற ப்ரோஸை எழுதுனது யார் அப்படின்னாக்கா ஆ இது என்ன அப்படின்னு பார்த்தாக்க அல்ஃபோன்ஸ் டவுடட் அப்படிங்கிறவரு தான் யார் என்ன அப்படின்னு பார்த்தாக்க இந்த லாஸ்ட் லெசன் அப்படிங்கறத முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நமக்கு ஒரு ப்ரோஸ்ல இருந்து கேட்குறாங்க அப்படின்னாக்கா என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க கேரக்டர் பேஸ்டு கொஷின் கேட்கலாம் நேற்று டெம்பஸ்ட் பார்த்தோம் டெம்பஸ்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தாக்க சில லைன்ஸ் கொடுத்து அதோட ஸ்பீக்கர் யாரு இல்ல சில லைன் கொடுத்துட்டு இந்த கேரக்டர் யாரை ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் கேரக்டரோ இல்ல ஸ்பீக்கர் பேஸுடு கொஷின்ஸோ கேட்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தா அந்த ஆத்தரோட பத்தியான ரிலேட்டடான கொஷ்ஷன் அவரோட பிறந்த வருஷம் நேஷனாலிட்டி எங்க அவரோட ஸ்பெஷல் புக்ஸ் என்ன இல்லை ஸ்பெஷல் ஒர்க்ஸ் லிட்ரெரி ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தாக்க நம்ம அந்த லெசன் படிக்கிறது தெரியுமா அந்த லெசனுக்கே ஒரு கதை இருக்கும் நேற்றி சொன்ன மாதிரி தான் நேத்தி பார்த்தப்ப அந்த ஷிப் வந்து பெர்முடாலேருந்து விர்ஜினியாவுக்கு போகிறது அந்த விற்கானது ஷிப் விற்கானது அதை ரிலேட் பண்ணி தான் டெம்பஸ்ட்ங்கிறது எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இருந்தது இது மாதிரியான எக்ஸ்ட்ரா டேட்டா சொல்ல கொஷின்ஸும் நமக்கு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ நம்ம படிக்கும்போதே இது மாதிரியான கொஷின்ஸ் தான் வரும் அப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆகி படிக்க ஆரம்பிச்சிட்டாக்க ரொம்ப ஈஸி நம்ம சொன்னதான் ஈஸியாக மார்க் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஸ்கோர் பண்ணலாம் இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னாக்க அல்ஃபன்ஸோ அல்ஃபோன்ஸ் டவுட் அப்படிங்கிறதான் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஷின் யா வாட் வாஸ் த பீரியட் ஆஃப் அல்ஃபோன்ஸ் டவுடெட் நான் எதுவுமே இப்போ ஃபுல்லாக சொல்லல ஏன்னா சொன்னாக்க பின்னாடி பின்னாடி கொஷன்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே அதை ஆன்சர் முடிச்சதுக்கப்புறம் நம்ம சமரியில் வந்து ஃபுல்லாக சொல்லுவோம் வாட் வாஸ் த பீரியட் ஆஃப் அல்ஃபோன்ஸ் டவுட் அல்ஃபோன் தௌடரோட பீரியட் என்ன அப்படின்னு கேட்டுருக்கோம் ஆப்ஷன் ஏ எயிட்டின் ஃபார்ட்டி டூ எயிட்டின் நைன்ட்டி செவன் ஆப்ஷன் பி யிட்டின் ஃபார்ட்டி எய்ட்டு எயிட்டின் நைட்டி ஒன் ஆப்ஷன் சி எயிட்டின் ஃபார்ட்டி டு எட்டி நைன்ட்டி ஃபோர் ஆப்ஷன் டி எயிட்டீன் செவன்ட்டி டு எயிட்டீன் செவன்ட்டி ஒன் ஓ எயிட்டீன் செவன்ட்டி டு செவன்ட்டி ஒன் கே ஒரே ஒரு வருஷம் வாய்ப்பு இருக்கா இல்லவே இல்லை பட் இது எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னாக்க இந்த எயிட்டீன் செவன்ட்டிலேருந்து செவன்ட்டி தான் அந்த வார் நடந்திருக்கும் ஃப்ரான்ஸுக்கு போக சேர்க்கும் அது புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து ஆப்ஷனில் இன்க்ளூட் பண்ணேன் வேறு எங்கேயும் அதை கொஷின்ஸ் கேட்க முடியாத ஏரியாவாக இருந்தது ஸோ அதை எதில் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் ஒரு ஆப்ஷனாக வச்சு உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுனால தான் அதை வச்சுருந்தேன் எயிட்டீன் செவன்ட்டிலேருந்து எயிட்டின் செவன்ட்டி ஒன்னுக்குள்ளார தான் வார் நடந்தது அந்த இதுக்காக தான் ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா இவரோட பீரியடு எயிட்டீன் ஃபார்ட்டி டூ எயிட்டீன் நைன்ட்டி செவன் இவர் ஒரு ஃப்ரான் ஃப்ரெண்ட் நேஷனல் இருக்கா ஃப்ரான்ஸ் தான் எயிட்டின் ஃபார்ட்டிலேருந்து எய்டின் நைன்டி செவன் அந்த பீரியட் தான் என்ன நடந்தது சாரி அந்த பீரியட் தான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க அல்ஃபோன்ஸ் டவுடெட் அவரோட பீரியட் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஆஹ் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் விவாலா பிரான்ஸ் யா லாங் லீவ் ஃப்ரான்ஸ் வெல்கம் ஃப்ரான்ஸ் சக்ஸஸ்ஃபுல் பிரான்ஸ் நன் ஆஃப் தி அபவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம ப்ரோஸ் பார்க்கும்போது அந்த ப்ரோஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியா அவர் கிளாஸ் நான் எடுத்து முடிச்சு கடைசியா சொல்றது தான் என்னன்னாக்க விவாலா ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருப்பாங்க இதுக்கான மீனிங் என்னென்னா

பேட் நியூஸ் தான் வந்துட்டு இருக்கீங்க பேட் நியூஸ்னு சொல்றது என்னன்னாக்க போரை பத்தியோ இல்லை ஏதாவது ரெண்டு பேருக்கு நடப்பட்ட ஒப்பந்தத்தை பத்தியோ இது மாதிரியான நியூஸ் மட்டும்தான் வந்துகிட்டே இருந்துட்டு இருக்கு அதுதான் பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கடந்த ரெண்டு வருஷமா அந்த புலட்டின்ல பேட் நியூஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆப்ஷன் ஏ ஓல்ட் ஆப்ஷன் பி ஸ்ட்ரேஞ்ச் ஆப்ஷன் டி எனர்ஜி இதுக்கான ஆன்சர் cranky. அப்படின்னாவே என்ன அப்படின்னாக்க ஸ்ட்ரேஞ்ச் ஓகேவா கிராங்கி அப்படின்னாக்கே என்னன்னாக்க ஸ்ட்ரேஞ்சா இருக்கு வித்தியாசமா புதுசா வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறத கிராங்கி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது நம்ம கிளாசரி இதே இதே பின்னாடி தான் இருக்கு கீழே படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் யா என்ன திடீர்னு கார்டன் இந்த லெசனில் தான் இருக்கு வேற எங்கேயும் இல்ல அதுல ரெண்டு வார்த்தை கொடுத்துருப்பாங்க ஹாப் ஒயின்னு ஒன்னு கொடுத்துருப்பாங்க வால்நட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க வால்நட் அப்ப ஹாப் ஒன் என்ன ஒரு டால் ட்ரீ ஒன்று ஃபவுண்டாக இருக்குன்னு சொல்லிருப்பாங்க அந்த டால் ட்ரீ தான் எனக்கு வால்நட் டால் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீ தான் எனக்கு வால்நட் ட்ரீ தான் இருக்கும் ஃபவுண்டாயிருக்கும் தான் கிடையாது பைனும் கிடையாது ஸோ டுவெண்ட்டி கொஸ்டின் விச் ட்ரீ வாஸ் பவுண்ட் இந்த கார்டன் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க வால்நட் ட்ரீ நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பைனை பத்தி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க ஹூ டிஃபீட்டட் த ஃப்ரெஞ்ச் இந்த த வார் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஃப்ரான்ஸுக்கும் யாருக்கும் எடுப்ப சண்டன்ட்டு அதை வச்சு நீங்க இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் யார் தோற்கடிக்கப்பட்டதுனாக்க பிரான்ஸ் தோக்கடிக்கப்பட்டது தோக்கடிக்கப்பட்டு ஒரு ரெண்டு முக்கியமான டிஸ்ட்ரிக்கும் யார் கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆகுது அப்படின்னு பார்த்தாக்க ஜெர்மன் கண்ட்ரோல்ல போகுது அப்ப போகும்போது என்ன பண்றாங்க அப்படிங்கிறதான் இந்த லெசனே ஆக்சுவலாக இதுல என்ன ஆப்ஷன் ஏ புருசியா ஆப்ஷன் பி அயர்லாண்ட் ஆப்ஷன் சி பிரிட்டிஷ் ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லுவாங்க யார் வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரெஞ்சை தோக்கடிச்சது யார் அப்படின்னு பாத்தாக்க புருஷியா புருஷியானாக்க என்ன அது நம்ம பின்னாடி பார்ப்போம் அது ஒரு அப்படியே இருக்கட்டும் இப்போதைக்கு ப்ரூஷியான்னு மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா கொஷின்ஸ் வச்சிருக்கேன் ஹூ டிஃபிட்டட் த பிரெஞ்சு இந்த வார் ஃப்ரெஞ்சை வந்து தோக்கடிச்சது யார் அப்படின்னு பார்த்தாக்க யார் தோக்கடிச்சிருந்தாங்க அப்படின்னாக்க தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்க தோக்கடிச்சிருப்பாங்க போயிடலாம் அயர்லாண்டு பிரிட்டிஷ் தான் கிடையாது கிடையாது ஆஸ்திரியும் கிடையாது ஷோரா கிடையாது லெசன் படிச்சவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வாட் இஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தது கேக்குறாங்க ரிவர் லேக் பிளேஸ் இன் அயர்லாண்ட் ரோமன் ஐர்லாண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சார் அப்படின்னாக்க என்ன அப்படின்னாக்க அது ஒரு ரிவர் ஒரு ஆறு அந்த ஆறு எங்க ஓடுது அப்படின்னு பார்த்தாக்க நார்த் ஆஃப் பிரான்ஸுக்கும் வெஸ்டர்ன் ஜெர்மனிக்கும் நடுப்புற ஓடக்கூடிய ஆறு தான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க சார் அப்படின்ட்டு இது நம்மளோட கிளாசரியில் நீங்கள் நம் இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் எங்கள் கிளாசரி பார்த்தீங்கன்னாவே நீங்கள் பாருங்களேன் ஃப்ரான்ஸ் பற்றி லாங் லீவ் ஃப்ரான்ஸ் விவாலி ஃப்ரான்ஸ் அப்படின்னாக்கா லாங் லீவ் ஃப்ரான்ஸ் சார்னாக்கா என்ன இன்னும் சில இது கொடுத்து இது என்னென்னக்கா டேரெக்ட் மீனிங்காக இல்லாமல் அது எப்படினாக்கா ஒரு வேர்டுக்கான எக்ஸ்பிளனேஷனை டிஸ்கிரைப் பண்ணுற மாரி உள்ள மாரி இருக்கும் மே மீனிங்காக இல்லாமல் சார்னாக்க நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காது நம்ம நார்மலா அந்த லெசன் படிச்சிருந்தாக்க சாருனாக்க ஒரு ரிவர் அந்த ரிவர் எங்கே ஓடுது அப்படின்னு பாத்தாக்க நார்த் ஈஸ்ட் ஆஃப் பிரான்ஸுக்கும் வெஸ்டர்ன் ஜெர்மனிக்கும் நடுப்புற ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கிளாசரியில் அப்ப லெசன் படிக்கும்போது நீங்கள் கிளாசரிய வச்சு படிக்க ஆரம்பிச்சுனா சினானிஸ் மீன் சினானிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்து படிக்க ஆரம்பிச்சிங்கனாக்க ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஷின் பண்றதுக்கும் கொஷினுக்கு ஆன்சர் பண்றது நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ எப்போதுமே படிக்கும் போது நான் அதான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரோஸ் அந்த லெசன் ஃபுல்லாக படிங்க படிக்கும்போது அதுக்கான பிளாக் லெட்டர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க அதுக்கான மீனிங்ஸ் எல்லாமே கீழே இருக்கும் அந்த மீனிங்ஸை ரிலேட் பண்ணி படிங்க படிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குள்ளாரே கொஷின்ஸ் கேட்டு பாருங்க அப்பதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆத்தர் பற்றி முடிங்க அப்பதான் கம்ப்ளீட்டா ஒரு லெசன் முடிச்சிருக்கீங்க அதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா புக் பேக் அதில் உள்ள ப்ராக்டிஸ் கொஸ்டின் எல்லாத்தையுமே பண்ணி பாருங்க அப்ரிசியேஷன் கொஸ்டின் எல்லாமே சொல்லி பாருங்க சொன்னா மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க ஒரு கம்ப்ளீட்டா ஒரு லெசனை முடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்காக தான் சொல்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் சாருக்கு அப்புறம் என்ன கொஸ்டின் அப்படின்னாக்க ஹவு மெனி இயர்ஸ் டிட் எம் ஹேமல் சர்வ் எஸ் எ டீச்சர் எத்தனை வருஷம் ஹேமல் வந்து டீச்சராக சர்வ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமல் தான் டீச்சர் நமக்கு லாஸ்ட் லெசனில் நம்ம ஃபஸ்ட் இந்த இது ரிலேட்டடான கொஸ்டின் ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் லாஸ்ட் லெசனோட டீச்சர் யாருன்ட்டு அந்த லாஸ்ட் லெசனில் டீச்சராக உள்ள ஒரு யார் அப்படின்னு பார்த்துருப்போம் மிஸ்டர் ஹேமல் தான் எம் ஹேமல் இவருக்கு எத்தனை வருஷம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா ஃபார்ட்டி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நாற்பது வருஷமான எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா ஹேமலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா ஹூ ரூல்டு ஃப்ரான்ஸ் ஹேமல் பிஸ்மார்க் ஹாஸர் ஹூ டிஃபிட்டட் ஃபிரண்ட்ஸ் கேட்கலாம் ஹூ ரூல்டு ஃபிரான்ஸ் ஹேமல் பிஸ்மார்க் ஹாசர் அல்சாக் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அல்சாக்ங்கிறது ஒரு ஏரியா கிடையாது ஹேமல் வந்து யார் அப்படின்னு பார்த்தாக்கா யார் நமக்கு ஹேமல்ங்கிறவர் இப்போ தான் பார்த்தோம் யார் பாருங்க ஒரு டீச்சர் ஸோ இவரும் கிடையாது அதுக்கடுத்து ஹாஸர் ஹாஸருங்கிறது ஒரு ஓல்டு மேயர் இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மேயர் அவர் அவரும் வராது ஸோ ஆன்சர் ஃபார் த கொஷின் என்னன்னாக்கா பிஸ்மார்க் ஸோ ஹூ ரூல்டு ஃப்ரான்ஸுக்கான ஆன்சர் என்னாக்கா ஆன்சர் பிஸ்மார்க் ஸோ நம்ம ஒரு கொஷின் வச்சுக்கோமா பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாருமே பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் ஓகே டெய்லி நம்மளும் ஏதாவது ஒரு கொஷின் மாரி கீழ கமெண்ட்ஸில் நம்ம டிஸ்கஷன் மாரி வச்சுக்கிற மாதிரி வச்சுப்போம் ஸோ பிஸ்மார்க் ஆஃப் இந்தியா யாரு அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நிறைய கொஷின்ஸ் கமெண்ட்டில் கேட்டிருக்கோம் எவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை இயர்லியர் ப்ரூஷியா கன்சிஸ்ட் ஆஃப் விச் நேஷன்ஸ் யா நம்ம ப்ரூஷியை பற்றி பார்க்கும்போது நான் எதுவுமே பெருசாக வீல் பண்ணல கடைசியாக நான் என்ன சொல்ல பின்னாடி கொஷின்ஸ் வச்சிருக்கேன் டிஸ்கஸ் பண்ணுவோன்னு சொன்னோம் இப்போ புஷ்ஷா அப்படிங்கிறது என்ன நேஷன்ஸ் ஆஃப் விச் நேஷன்ஸ்ன்னு நான் சொல்லிட்டேன் ஆன்சர் அதுலேயே இருக்குது ஜெர்மனி போலாண்ட் பார்ட் ஆஃப் ஆஸ்திரியா ஆல் தி அபோ அப்படின்ட்டு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல் தி அபோ இப்போ உள்ள நேஷன்ஸ் ஜெர்மனி போலாண்டு ஆஸ்திரியாவில் ஆஸ்திரேலியா இல்லை நல்லா தெரிஞ்சிக்கோங்க திடீர்னு ஆப்ஷன்ல இங்க ஒரு ஆஸ்திரேலியான்னு கொடுத்துருக்கலாம் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அது தப்பு அது கிடையாது ஆஸ்திரியால உள்ள சில பகுதிகள் போலாண்டு ஜெர்மனி இது மூணுத்தையும் உள்ளடக்கினது தான் எது அப்படின்னு பார்த்தாக்க இந்த ரஷ்யா இதனால தான் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஆல் தி அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சொன்ன மாதிரி டே த்ரீல ஒரு இருபத்தஞ்சு கொஷின்ஸ் பார்த்துட்டோம் எப்போதுமே நம்ம கொஷின் பார்த்ததுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு மைண்ட் மேப் பார்ப்போம் மைண்ட் மேப் பார்ப்போம் அது மட்டும் மைண்ட் மேப் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஆத்தர் பத்தியோ இல்ல அந்த லெசனுக்கு பின்னாடி உள்ள ஒரு குயிக் ரிவிஷன் ஒன்று பார்ப்போம் ஸோ இன்னைக்கு நம்ம மைண்ட் மேப் செஷனுக்கு போயிடலாம் மைண்ட் மேப்ல என்ன அப்படின்னு பார்த்தாக்க ரித்யா கிப்ளிங் ருத்யார் கிப்ளிங் எழுதுனதுல என்னன்னாக்க சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ் வச்சு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி பண்ணிருக்கோம் நம்ம அதனால சீக்ரெட் ஆஃப் மிஷின்ஸ் எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தாக்க ருத்தியார் கிப்ளிங் தான் நம்ம ஆல்ரெடி கொஷின் வச்சிருப்போம் எப்ப பிறந்தாரு அப்படின்னு பார்த்தாக்க தேர்ட்டி டிசம்பர் எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் எங்க பிறந்திருந்தார் அப்படின்னு பார்த்தாக்க பாம்பேல பிறந்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் ஸோ இவர் இன்னொன்னு என்ன நோபல் பிரைஸ் ஒன்று வாங்கியிருக்காரு லிட்ரேச்சர் காக சொல்லிருந்தோம் எப்ப அப்படின்னு பாத்தாங்க நைன்டி நாட் செவன் இதுக்கு இன்டர்மீடியட்ல அவர் எழுதின புக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ஜங்கிள் புக் எயிட்டின் நைன்டி ஃபோர்ல ஜங்கிள் புக் எழுதிருப்பாரு அதனால தான் லிட்ரேச்சர்ல அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா நைட்டி நாட் செவன்ல நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்கும் நம்ம இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் லத்யா கப்ளிங் எப்ப இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு திருப்பி வந்தாரு அப்படின்னு எயிட்டின் எயிட்டி டூல தேர்ட்டி டிசம்பர் எயிட்டின் சிக்ஸ்டி ஃபைவ்ல பாம்பேல பிறந்தவர் இங்கிலாந்துக்கு போயிருக்காரு போயிட்டு எயிட்டீன் எயிட்டி டூவில் ரிட்டன் எங்கே வராரு அப்படின்னு பார்த்தாக்க இந்தியாவுக்கு வராரு எயிட்டீன் நைன்ட்டி ஃபோரில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தாக்கா ஜங்கிள் புக் அப்படிங்கிற ஒரு புக் எழுதுறாரு அதுக்கு அடுத்தது நம்ம தெரியும் மாக்லி அந்த கதை ஜங்கிள் புக்கில் ஒரு பெரிய பேன்தர் ஒன்று இருக்கும் மாக்லி அப்புறம் டைகர் இருக்கும் இதை வச்சு நம்ம த்ரீ இடி ஃபிலிம் தான் எடுத்திருக்காங்க நல்லா தெரியும் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜங்கிள் புக் எயிட்டீன் நைன்டி ஃபோரில் ஸோ அதுக்கு அடுத்தது அவர் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தாக்கா நோபல் ப்ரைஸ் கிடைக்குது இவர் என்ன போயிடு அப்படின்னாக்க ஒரு வேலை ஆப்ஷனில் இந்தியன்னு மட்டும் கொடுத்தனாக்கா இந்தியன் போயிடுன்னு போடுங்க இல்லை இந்தியன் பான் பிரிட்டிஷ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்தியன் பான் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லி போடுங்க ஓகேவா சார் இந்தியா பிரிட்டிஷ்னு கொடுத்தாங்கன்னு நான் கொடுங்க மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு பிரியாட்டி இந்தியா கொடுத்துங்க பிறந்ததை வச்சு இந்தியன் போய்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் பிரிட்டிஷ் ரெண்டுத்தையுமே ஒரே ஆப்ஷனில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை மேபி மேட்ச்சில் கூட கேட்டு அப்படி தப்பிக்கலாமே தவிர ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஸோ இவர் எப்போ இறந்தாரு அப்படின்னு பார்த்தாக்கா நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் இறந்துறாரு இதான் இவரை பற்றி ஸோ ரித்யார் குப்ளிங் பற்றி ரொம்ப குயிக்காக கிடையாதுன்னு போனாக்க தேர்ட்டி டிசம்பர் எயிட்டின் சிக்ஸ்டி ஃபைவ்ல பாம்பையில் பிறக்கிறாரு சீக்ரெட் ஆஃப் மிஷினோட போய்ட்டு யார்னா இவர் தான் எயிட்டின் எயிட்டி டூவில இங்கிலாண்டிலேருந்து இந்தியாவுக்கு திருப்பி வராரு எயிட்டீன் நைட்டி ஃபோர்ல ஜங்கல் புக்குங்குற புக்கு எழுதுறாரு நைட்டீன் நாட் செவ்வன் என்ன லிட்டேச்சர்கான நோபல் பிரைஸ் கிடைக்கிது நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் அவர் வந்து இறந்துறாரு இதுதான் அவரை பற்றி உள்ள மேக்ஸிமமான நியூஸ் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம த லாஸ்ட் லெசன் சொல்லியிருந்தோம் அந்த லாஸ்ட் லெசனோட ப்ரோஸோட அந்த ஆத்தரோட ஒரு நேஷ்னாலிட்டியை பற்றி சாரி நேஷ்னாலிட்டியில் ஒரு குயிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ ப்ரோஸ் என்னன்னாக்க அந்த லாஸ்ட் லெசன் நம்ம இன்னைக்கு பார்க்குற டே த்ரீயோட தேர்ட் லெசன் அதாவது லாஸ்ட் லெசன் நம்மளோட ஆர்டரில் அல்ஃபோன் சட்டங்கிற ஒரு தான் யார் அப்படின்னா ஆத்தர் அப்படின்னு பார்த்தா அவரோட பீரியட் வச்சு நம்ம கொஷின் கேட்டிருந்தோம் எயிட்டின் ஃபார்ட்டிலேருந்து எயிட்டின் நைன்டி செவன் வரைக்கும் ஒரு பீரியட்னு இவர் எந்த நேஷனாலிட்டி சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தாக்க ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர் இவர் என்ன சொல்லியிருக்காங்க நாவலிஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் நிறைய பெருகதைகளும் குறுகதைகளும் நிறையா எழுதக்கூடியவர் தான் அவர் இவரை பற்றி ம மற்ற இவரை பற்றியும் இல்லை இந்த ஸ்டோரியை பற்றி வேற என்ன விஷயம் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே சொன்னோம் லாஸ்ட் லெசன் அப்படிங்கிறது எப்போ செட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தாக்க ஒரு வார் பீரியடில் பிராங்கோ புருஷியன் வார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கொஷன் கேட்டிருந்தோம் ஒரு வருஷம் கூட வச்சு சொல்லியிருந்தோம் எயிட்டீன் செவன்ட்டிலேருந்து செவன்ட்டி ஒன் வரைக்கும் இந்த பீரியடில் ஃப்ரான்ஸுக்கு புருஷியா ஆகும் அப்படின்னா தான் நம்ம சொன்னோம் மூணு நாடுகள் ஜெர்மன் போலாண்டு பார்ட் ஆஃப் ஆஸ்திரியா இவங்க எல்லாமே சேர்ந்தது புருஷியா இந்த சமயத்தில் நடக்கப்பட்டதுதான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க அப்போ உள்ளப்ப எழுதப்பட்ட டோன்ல எழுதப்பட்டதா என்ன அப்படின்னாக்க இந்த லாஸ்ட் லெசன் அப்படின்னு சொல்றது இந்த ஃப்ரான்கோ புருஷன் வாரில் யார் தோத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தாக்க பிரான்ஸ் தோத்துட்டாங்க எப்படி யார் தோக்கடிச்சாங்க அப்படின்னாக்க ப்ருஷ்யா வந்து தோக்கடிச்சாங்க ருஷ்யாவை லீட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா பிஸ்மார்க் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நமக்கு கொஷின் கேட்டிருக்கோம் இந்தியன் பிஸ்மார்க் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்கோம் ஸோ ஆன்சர் பண்ணுங்க ருஷியா வந்து தோக்கடிக்கப்பட்டிருக்காங்க சாரி ஃப்ரான்ஸ் வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க தோக்கடிச்சதுக்கப்புறம் ருஷியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தாக்க ஜர் என்னன்னாக்க ஜுஷியாங்கிறதுனாக்கா ஜெர்மனி போலாண்ட் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்திரே ஆஸ்ட்ரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மூணு தான் நம்ம இதுவும் கொஷினாக பார்த்துருந்தோம் இந்த மூணு நேஷனும் உள்ளதான் நடந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டோரி த ஃப்ரென்ச் டிஸ்ட்ரிக் ஆஃப் அல்சாக் அண்ட் லோரென் ஹேவ் பாசிடன் டு த புஷியன் கான்ஸ் அதாவது ஃப்ரான்ஸில் உள்ள ரெண்டு டிஸ்ட்ரிக் அல்சாக்கும் லாரனோ இங்கேருந்தான் நமக்கு கதையை ஸ்டார்ட் ஆகுது அது யார்கிட்ட போயிடுச்சுனாக்க ப்ரிஷியனோட ஹேண்ட்ஸ்க்கு போயிடுச்சு போனதுக்கப்புறம் இன்னும் நிறைய கொஷின்ஸ்க்கான ஏரியா இதில் இருக்குது நம்ம கண்டிப்பாக கொண்டு போவோம் இதில் இந்த லெசனில் இன்னும் நிறைய கொஷின்க்கான ஏரியா தான் இருந்துகிட்டு இருக்குது பெர்லின்லேருந்து ஒரு லெட்டர் வரும் இன்னும் நிறைய கொஷன்ஸ் கேட்கலாம் நம்ம கண்டிப்பாக கொண்டு போவோம் பெர்லின்லேருந்து ஒரு லெட்டர் வரும் இன்னும் என்ன அப்படின்னாக்க இனிமேல் லெசன்ஸ் இல்லை லெசன்ஸ் இல்லை இனிமேல் டீச் பண்ணுறது எல்லாமே என்ன எதுக்கு வரும் அப்படின்னாக்க சொல்லிப்பாங்க ஏ லெட்டர் கேம் ஃப்ரம் பெர்லின் டு த டிஸ்ட்ரிக் ஆஃப் அல்சாக் அண்ட் லாரின் அப்படின்னு சொல்லிட்டு பெர்லின்லேருந்து ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டரில் என்ன ஜெர்மனில் தான் இனிமேல் வந்து கிளாஸ் எல்லாமே எடுக்கணும் ஃப்ரான்ஸில் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கல்ச்சரு லாங்குவேஜ் எல்லாத்தையுமே என்னென்னாக்கா டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு எடுத்த மாரி தான் என்னன்னாக்க எழுத்த மாதிரி இல்லை இதுக்காக இதை ரிலேட் பண்ணி உள்ள மாரி தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தாங்க இந்த லெசன் இருக்கும் இந்த லாஸ்ட் லெசன் சொல்லிட்டு ஸோ இன்னைக்கான கிளாஸு இதோட நமக்கு என்ன வருது அப்படின்னாக்கா முடிய வருது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நைன்டி நைன் மிஷன் நைன்ட்டி நைன் அப்படிங்கிறத நம்மளோட டார்கெட்டாக இருந்துட்டு இருக்கு அதனால டே வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளானர் எடுத்துகிட்டு போயிருக்கோம் இன்னைக்கு டே த்ரீ டே த்ரீல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷ்ஷன் பார்த்தோம் ரொம்ப குயிக்காக ஒரு குயிக் விஷனாக தான் பார்த்தோம் இதில் ஆர்டிகல்ஸ் பார்த்தோம் ப்ளஸ் ஒரு போயம்லேருந்து அந்த சீக்ரெட் ஆஃப் மிஷன்ஸ் போயம் பார்த்தோம் ப்ரோஸ்லேருந்து லாஸ்ட் லெசன் பார்த்தோம் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டான இருக்க கொஷின் இல்லை உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான இருக்க கொஷின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்க்கலனா டே ஒன் டே டூ வீடியோஸை போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேக்ஸிமம் உங்கள் கமெண்ட் எல்லாத்துக்குமே நானும் ரிப்ளை பண்ண பார்க்குறேன் கண்டிப்பாக பண்ணுறேன் ஓகேவா இன்றைக்கி இதோட நம்ம க்ளாஸ் முடியுது தேங்க்யூ